to Thiruvarur Samayal. Iniki nama channel la paruppu urundai kuzhambu eppadi pandradhu nu paakalam. இதுக்கு ஃபர்ஸ்ட் 1/2 கப் கடலை பருப்பு 1/2 கப் துவரம் பருப்பு இது ரெண்டுத்தையும் 1 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. கடலை பருப்பு துவரம் பருப்பு ரெண்டுத்தையும் ஈக்குவல் குவாண்டிட்டில எடுத்துக்கோங்க. நீங்க வெறும் கடலை பருப்பு மட்டும் போடிங்கனா உருண்டை ரொம்ப அழுத்தமாயிடும். அது சாஃப்ட்டா இருக்கிறதுக்காக தான் நம்ம துவரம் பருப்பையும் கடலை பருப்பையும் ஈக்குவல் குவாண்டிட்டில போடுறோம். 1 hour ஊற வச்சதுக்கு அப்புறம் இந்த பருப்போட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப நைஸாவும் இல்லாம கொரகொரப்பாவும் இல்லாம தண்ணி ஊத்தாம அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட அப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு mix பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வெங்காயம் சேர்க்கும்போதே ஒரு 10 பல் பூண்டையும் குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. ஊர்ல நாங்க இந்த குழம்பு பண்ணும்போது ரெண்டு கொத்து முருங்கக்கீரையும் சேர்த்துப்போம். அப்ப அந்த உருண்டை நல்ல வாசனையாவும் இருக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்க இது பண்ணும்போது நீங்களும் முருங்கக்கீரை சேர்த்து பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கோங்க. இப்ப இந்த உருண்டைகள் எல்லாம் ஆவியில வேக வச்சிடுங்க. உங்களுக்கு ஆவியில வேக வைக்க வேண்டாம்னா இத எண்ணெயில அரை வேக்காடு வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். நான் நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சிருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியில இந்த புளியை கரைச்சு வச்சுக்கோங்க. அது கூட ஒரு தக்காளி 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இது கூட தேங்காய் பேஸ்ட் அதாவது 1/2 கப் துருவிய தேங்காவும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி சூடானதும் கொஞ்சம் வெந்தயம் அப்புறம் பாதி வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை இத போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருக்கிற குழம்பை இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம குழம்பு கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியாவே கரைச்சுக்கோங்க. ஏன்னா உருண்டை எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு நல்லா திக் ஆகிரும். ஏன்னா உருண்டை எல்லா தண்ணியும் அது குடிச்சிடும். அதனால கரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணியா கரைச்சுக்கோங்க. இந்த குழம்பை இப்ப நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது மசாலா வாசனை போய் நம்ம ஊத்திருந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்ப குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற உருண்டை எல்லாத்தையும் ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். இப்போ உருண்டை எல்லாம் சேர்த்து நல்லா திக் ஆகுற வரைக்கும் இத கொதிக்க விடுங்க. எனக்கு இங்க துவரம் பருப்பு கிடைக்காததுனால நான் மசூர் தால் எடுத்திருக்கேன். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க மசூர் தாலும் சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்ப குழம்பு நல்லா திக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பாக்குறதுக்கு தான் ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும். ஆனா ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.